வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் நுழைவாயில் அருகே 80 வயது முதியவரை மாடு முட்டி தூக்கி வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாடு முட்டும் சம்பவங்கள் தொடர்கதையாகிவிட்ட நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன? சாலையில் நடந்து சென்ற முதியவரை மாடு முட்டி தாக்கும் தடுக்கிடும் காட்சிகள்தான் இவை. மாடு முட்டி தாக்கும் சம்பவங்கள் நிரந்தரமாக கட்டுப்படுத்தப்படுமா? திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் வடக்கு மாட வீதியில் காலை 6 மணி அளவில் சுமார் 80 வயது மதிக்கத்தக்க, வாய் பேச முடியாத மற்றும் காது கேளாத மாற்றுத்திறனாளி முதியவர் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு கூட்டமாக நின்று கொண்டிருந்த சில மாடுகளில் ஒன்று அந்த முதியவரை முட்டி தூக்கி வீசியது. இந்த சம்பவத்தில் முதியவருக்கு தலைப்பகுதி மற்றும் உடம்பில் காயம் ஏற்பட்டு மயக்கமடைந்தார். இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக முதியவரை மீட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஐசோஸ் போலீசார் நடத்திய விசாரணையில் மாடு முட்டி படுகாயமடைந்த நபர் திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த சுந்தரம் என்பது தெரிய வந்தது. அவரை தாக்கிய மாடு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு சொந்தமான மாடு என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தார். அப்போது சாலையில் சுற்றித் திரிந்த 3 மாடுகளை பிடித்து தொழுவத்திற்கு அனுப்பி வைத்தார். மாட்டின் உரிமையாளர்களுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் அப்பகுதியில் சுற்றித் திரியும் மற்ற மாடுகளையும் பிடித்து தொழுவத்தில் அடைத்தார். மேலும் அப்பகுதி முழுவதும் ஆய்வு செய்து சுற்றித் திரியும் மாடுகளை பிடிப்பதற்கும் ஆணையிட்டார். மாட்டு உரிமையாளர்களும் மக்கள் எதிர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் மாநகராட்சி எடுக்கும் நடவடிக்கைக்கு இது பண்ணும். இப்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த வண்டி வரும்பொழுது கட்டி வச்சுக்கிறாங்க, வண்டி போன உடனே இது பண்றாங்க. அந்த மாதிரி கண்ணாமூச்சி விளையாடுறதும் தவறு. ஏனென்றால் எல்லாமே நம்மளோட சிசிடிவியில பதிவாகிக்கொண்டே இருக்கு. ஸோ தயவு செய்துங்க, இந்த ஒத்துழைப்பு புதுப்பேட் மற்றும் பெரம்பூர்ல நாங்கள் பிடிக்கிறது ஒரு பக்கம் இருக்க, இந்த தொடர் கடுமையான நடவடிக்கை இருக்கும். மக்கள்கிட்ட என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னாக்க, அதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ண. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் மாட்டு உரிமையாளர்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிறோம். அவர்கள் வீட்டிலேயோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாட்டுக்குன்னா 36 ஃபீட் இடம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் எதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம்? இதனிடையே மாநகராட்சி அதிகாரிகள் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறும் போது மட்டும் பரபரப்பாக நடவடிக்கை எடுப்பதாகவும் மற்ற நேரங்களில் கண்டுகொள்வதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு கொட்டா இருக்கு, அங்க கட்டுப்படுத்தி வச்சிருந்தா பொதுமக்களுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும். வர குழந்தைங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, கிராஸ் பண்ண முடியல. வயசானவங்க தெனாரி கிராஸ் பண்றாங்க, மாடு ஸ்பீடா வருது, அதுக்குள்ள முட்டிக்குது, பிரச்சனை அதிகமா இருக்கீங்க. நாங்க எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம், அடிச்சு தரத்துனாலும் வந்துகிட்டுதான் இருக்கு. மார்க்கெட் தாண்டி போக முடியல எங்களால. இன்னாண்ட குழந்தைங்க கிராஸ் பண்ணி வர முடியல. இப்போ கூட துரத்திட்டு வந்தது மாடு. குழந்தைங்க எத்தனை வாட்டி தான் நாங்கள் பயந்து பயந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது. பேரண்ட் நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம், வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கோவிலுக்கும் போக முடியல. கோவிலில் வந்தாலும் அங்கேயும் மாடுங்க நிறையா இருக்கு. இது பொதுமக்களுக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்கன்னா நல்லா இருக்கும். நீ சென்னையில் தான் ஒட்டி நினைக்கிறீங்களா? ஹைவேஸில் போகும்போது மாடு மீடியின் பக்கத்தில் தான் படுத்துட்டு இருக்கு. ஏன் என்று நான் கிராமத்துக்காரன் கேட்குறேன். ஏங்க, எங்கிடத்து தான் ரோடு போட்டிருக்கான், அதனால தான் மாடு படுத்துங்க. அவன் பதில் சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பதில் சொல்லணும்? மாடுகளெல்லாம் பிடித்து போனால் கூட திருப்பி மாடுகள் வரப்போகிறது எனக்கு தெரியும். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் நடந்து செல்வோரை தாக்குவதும் மாநகராட்சி அதிகாரிகள் மாடுகளை பிடித்து அபராதம் விதிப்பதும் இது முதன்முறை அல்ல. இதற்கு முன்பாக இதே பகுதியில் மாடு முட்டி தள்ளிய சம்பவம் நடந்தேறியுள்ளது. கடந்த செப்டம்பர் 14 இரவு இதே ஐசோஸ் பகுதி டாக்டர் பெசன்ட் சாலையில் சாலையோரத்தில் சுற்றித் திரிந்த மாடு சாலையில் செல்வோரை கொடூரமாக முட்டி தாக்கியது.
இந்த சம்பவத்தில் மாட்டை பிடிக்க முற்பட்ட காவலர் உட்பட 6 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அந்த சம்பவத்தின் போது மாட்டின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதேபோல் கடந்த 79 நாட்களில் சென்னையில் மட்டும் 5 மாடு முட்டிய சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. ஒரு கர்ப்பிணி பெண், ஒரு சிறுமி உட்பட 11 பேர் காயமடைந்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் மாடு முட்டியதில் முன்னாள் ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு சம்பவமும் நடைபெறும் போதும் மாநகராட்சி அதிகாரிகள் மாட்டை பிடித்து அதற்கு அபராதம் விதித்து வருகின்றார்களே தவிர இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை அதிகாரிகள் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அவங்க மாடு கட்டுப்படுத்துறாங்க, ஃபைன் வாங்கிட்டு மறுபடியும் விட்டுறாங்க. அந்த ஃபைன் வாங்கிட்டு விட்டுறதுனால அதே மாதிரி தான் விட்டுறாங்க. முத்திரை அடிச்சு மார்க் பண்ணி குத்துறாங்க, மறுபடியும் விட்டுறாங்கனால அது ரோட்ல தான் விடுறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியல. அதுங்க மறுபடியும் கொட்டா விட்டாதான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவங்க ஃபைன் கட்டி தான் அனுப்புகிறாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இதனால் பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர். மாடுகளால் நிகழும் இதுபோன்ற தாக்குதல்களை நிரந்தரமாக தடுக்க அதிகாரிகள் முழு வீச்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.